என்ன மாமா சௌக்கியமா? நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். எல்லாம் குடும்பத்தோட இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கீங்க. ஸோ ஹாப்பி டு சி ஆல் ஆஃப் யூ. பத்திரிகை தொலைக்காட்சி உடல் நண்பர்களுக்கும் வணக்கம். ஒவ்வொருத்தரும் பேசும்போது மேலகன் எவ்வளோ ஸ்பெஷல் எவ்வளோ ஸ்பெஷல்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. 96 ஒரு படம், நம்ம எல்லாருமே ரொம்ப பாதித்த படம். அந்த கதை மட்டும் இல்லை, அந்த கதையை வந்து அவர் ப்ரெசென்ட் பண்ண விதம், அதிலிருந்த இசை, அதிலிருந்த உரையாடல், அதில் ஒரு வார்த்தை தப்பாக இருந்தால் கூட அந்த படமே ஒர்க் ஆகாது. அப்படி வந்து இழைச்சி இழைச்சி பண்ண ஒரு படம். அந்த படம் பார்த்துட்டு நான் பிரேம் சார்கிட்ட கூப்பிட்டு நான் பேசியிருந்தேன். பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஒவ்வொரு ஷார்ட்டும் வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிற மாதிரி நிறைய படங்களில் கிடைக்கிறதில்ல, பெரிய வெற்றி படங்களில் கூட அது அமையறதில்ல. பட் இந்த படத்தில் இன்றைக்கி நம்ம மறக்க முடியாத ஒவ்வொரு காட்சி அவ்வளோ அழகாக இருக்கும். அவர்கிட்ட கூப்பிட்டு பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து நம்ம ஜெய்பிஎம் டைரக்டர் ஞானவேல் சொன்னார், எங்க உங்களுக்காக ஒரு கதை வச்சுருக்காரு, உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாரு, பயப்படுறாரு மட்டும் சொன்னார். இப்படி ஒரு மனுஷன் எனக்கு ஒரு கதை வேறு எழுதி வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாருனால டபார் நானே மெசேஜ் போட்டேன், வேறு யாருக்கும் போயிடக்கூடாது நமக்கு வரணுங்கிறதுக்காக. ஸோ அவர் மெசேஜ் பண்ணி சொன்னேன், நம்ம மீட் பண்ணலாமா, எனக்கு இந்த கதை ரெடியாக தான் கொடுங்கன்னு சொன்னேன். அவர் வந்துட்டு ஒரு புக்கு கொண்டாரு, இந்த புக்கு கொண்டு புக்கு மட்டும் நீங்கள் படிச்சுருங்க அப்படின்னு சொன்னார். சரிங்க அண்ணா, இப்போ நடுவில் நீங்கள் வேறு எதுவும் படம் பண்ணலையாண்ணா, 96 முடிச்சுட்டு 6 வருஷம் படம் பண்ணலைங்க அந்த மனுஷன், எப்படி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் விட்டு வச்சாங்கன்னு தெரில, வேற இல்லை ப்ரொடியூசர்ஸ் தான் எப்படி விட்டு வச்சாங்கன்னு தெரில. பட் அதுதான் பிரேம், ஒரு பணம் புகழ் பின்னாடி ஓடுற ஆள் இல்லை, அந்த ஆர்ட்டுக்காகவும் அந்த எழுத்துக்காகவும் மட்டுமே இருக்கிற ஒரு அபூர்வ சில மனிதர்கள் இருப்பாங்களே, அந்த மாதிரி பொருட்காட்சியில் வைக்கிற பீஸ் இவர். அப்படி ஒரு ஆள் வந்து ஒரு அழகான ஒரு ஸ்கிரிப்ட் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஸ்கிரிப்ட் படித்தேன், படிக்கிறதுக்கு ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு, ஏன்னா அப்புறம் கண்டினியூஸாக ஷூட்டிங்கில் இருந்தேன். அந்த புக்கை படிக்கும்போதே ஒரு 6 இடத்துலயாவது கண்ணில் தண்ணி போயிட்டே இருக்கு, ஐயோ பேப்பர் நனைஞ்சிருச்சேன்னு சொல்லி நான் திருப்பிட்டு இருக்கேன். படித்து முடிச்சுட்டா எனக்கு வந்து அந்த அந்த புக்கை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல, ஏன்னா மனசுக்குள்ளே வந்து சக்தி சொன்ன மாதிரி அவ்வளோ உணர்ச்சிகளை கொண்டு வருது. நான் தேங்க்ஃபுல்லி நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் தான், நான் அப்பா அம்மா வந்து கிராமத்துலேருந்து வந்தவங்க, நான் சென்னையில் படிச்சிருக்கேன், பட் என்னோடய ஹாலிடேஸ் ஃபுல்லாக கிராமத்தில் தான் இருக்கும். இந்த படம் வந்து இந்த புக்கு படிக்கும்போது எனக்கு இருந்த உணர்வு என்னென்னா, இது தமிழ்நாடு, இது நம்மளது இல்லை, இதுதான் நாம இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துகிட்டே இருந்துச்சு. அது கரெக்டாக கோவிடுக்கு அப்புறம், அது இந்த படம் கூட இந்த புக்கு கூட கோவிட்ல எழுதின புக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கோவிட் வந்து அந்த பீரியடை நம்ம எல்லாரையுமே யோசிக்க வச்சுருக்கு, நம்ம எங்கே போயிட்டுருக்கோம், நம்ம அப்பா அம்மா என்ன இருக்காங்க, அப்பா அம்மா கிட்ட பேசுகிறோமா, அண்ணன் தம்பி கூட பேசுகிறோமா, நம்ம சொந்தக்காரங்க கூட பேசுகிறோமா, நம்ம ஊருக்கு போகிறோமா, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோமா, அந்த தேடல் எல்லாருக்கும் இருந்துகிட்டே இருக்கு. நான் இப்போ வந்து சென்னையில் ஒரு தீபாவளி பொங்கல்னா சென்னை காலி, இங்கே யாருமே இருக்கிறது இல்லை. டோல்கேட்டில் போய் நின்னோம்னா அத்தனை வண்டி நிற்கிது, எல்லாரும் ஊருக்கு தான் போயிட்டுருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு தேடல் இருக்குது, நம்மளுடைய ரூட்ஸ் என்னவோ அதை விட்டுறக்கூடாதுங்கிற தேடல் இருக்குது. அதை மிக கச்சிதமாக கேப்சுலேட் பண்ணுற படமாக நான் மேலகன் பார்க்குறேன். அண்ட் இந்த படம் வந்து படம் பார்த்தவங்க ஒவ்வொருத்தராக வந்து பிஸ்னஸில் பார்க்குறாங்க, அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, எப்படிங்க அந்த கதையை தேர்ந்தெடுத்தீங்கன்னாங்க, இவ்வளோ கமர்ஷியலான ஒரு படம் இது ஏங்க நான் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொன்னேன். ஆக்ஷனும் காதல் காட்சி மட்டுமே கமர்ஷியல் ஃபிலிம் கிடையாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இந்த இந்த படம் பேசுது. ஸோ அந்த வகையில் இந்த படம் எனக்கு கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் மேட்ருக்கு வரேன். அவர் என்னமோ என்ன அண்ணன்ட்டார் அரண்சாமி சார், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்க ஏன் சார், ஆனால் அந்த ஒவ்வொரு நைட்லேயும் அருண்சாமி சார் கூட உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்த விஷயங்களாகட்டும், ஏன்னா அவரே பேசிகிட்டு இருந்தார், நான் கேட்டுருந்தேன்னு சொன்னால் அவர் கோவப்படுவார். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிகிட்டு இருந்தோம். ராஜகிரண் சார்லாம் வந்து ஒரு கதையை ஓகே பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம். அவர் வந்து தம்பி இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான படம், இந்த படத்தில் இந்த கதை அதில் எழுத்துருக்கிற ஒரு விஷயமும் மிஸ் ஆகாமல் கொண்டு வந்து சேர்த்துட்டோம்னாலே போதும், அதான் பெரிய விஷயம்னாரு. ஸோ நானும் அருண்சாமி சார் நாங்கள் பேசும்போது இந்த சீனில் இருக்கிற இந்த அழகு குறையாமல் நம்ம என்ன பண்ணிட முடியும், அதை ஒரு சின்ன பெசகு கூட மிஸ் பண்ணிடாமல் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறத ஐ திங்க் எங்களோட கான்வர்சேஷன் மோஸ்ட்டாக அதை பற்றியே இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து அருண்சாமி சார் சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, அவர் ஒரு வில்லேஜ் பாய் அப்படிங்கிறாரு. அவர் வில்லேஜ் பாய் மாதிரி அங்கே இருக்காரு, யார் சொல்ல ஒத்துக்க முடியாது, நான் இன்ன வரைக்கும் ஒத்துக்கல. ஆனால் அவருக்கு அவ்வளோ ஒரு கனெக்ட் இருக்குது, அவ்வளோ ஒரு மெமரிஸ் இருக்குது. தஞ்சாவூரில் போய் அங்கேயே இருந்து அந்த படம் ஃபுல்லாக நாங்கள் ஷூட் பண்ணது,
அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன், எங்க தஞ்சாவூருக்குன்னு ஸ்லாங் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். இல்லைங்க, சுத்தமான தமிழ்னா தஞ்சாவூர்ல பேசுதான் சுத்தமான தமிழ், மற்ற எல்லா ஊர்லயும் ஆக்சென்ட் இருக்கும், பட் சுத்தமா கிளீனா இருக்கிறது தஞ்சாவூர் தான் சொன்னாரு. அப்ப அங்க ஒரு தமிழ் டீச்சர் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க கூட்டு இருந்தேன், எங்களை விட்டாங்க. அவங்க ஏ வாப்பா அப்படின்னாங்க. ஓ இதுதான் தஞ்சாவூரா, நான் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் நான். அதாவது வெள்ளந்தியா ஒரு சின்ன ஒரு பிளாக் கூட இல்லாம நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காம அப்படி அப்படி அன்பை கொட்டுறது இருக்கு இல்லையா, அது அந்த ஒரு செகண்டில் புரிஞ்சுது. ஐ திங்க் அதை பிடிச்சிக்கிட்டு தான் படம் ஃபுல்லாக நான் ட்ராவல் ஆனேன்னு சொல்லலாம். அண்டு பாலா சார் ஒரு இடத்துல அழகாக சொல்லியிருந்தார், ரெண்டு பேர் உட்காந்து பேசுகிறதே ஒரு ஒரு அழகான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி வந்து முன்னே ரொம்ப நாள் கவர்மெண்ட் சந்திக்கிற ரெண்டு பேர் பகிர்ந்துக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கும், அதில் அவ்வளோ சுவாரஸ்யம் இருக்க முடியும். அதை வந்து எப்படி தான் அந்த மனுஷன் எழுதினாரே தெரியல, அதுவும் ஆறே நாளில் எழுதுனேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது என்னமோ வந்து அப்படியே ஒரு ஃப்ளோவில் எழுதின ஒரு கதைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் நடித்தது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அண்ட் 27th இந்த படம் வரப்போது இட் வில் பி அன் அதர் ஸ்பெஷல் ஃபிலிம். 96 எந்த அளவுக்கு ஸ்பெஷல் ஃபிலிமோ அந்த அளவுக்கு இந்த படமும் ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் முக்கியமாக கோவிந்தாஸ் இந்த மியூசிக் பற்றி சொல்லணும். 96 காதலே காதலே வந்து இன்றைக்கும் எல்லாரும் ஒய்ஃபுக்கும் லவருக்கும் வச்சிருக்கிற ரிங் டோன் வந்து காதலே காதலேன்னு அந்த பாட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி அவன் ஊருக்கு போகும்போது இந்த படத்தோட பாட்டை கேட்டுட்டு போகாமல் இருக்க மாட்டாங்க. அண்ட் அகைன் கமல் சாருக்கு பெரிய நன்றி சொல்லணும், அவருடைய அந்த ஒரு லயன்ஸ் வாய்ஸ்ன்னு சொல்கிறதா அவர் பாடி கொடுத்தது அந்த படத்தில் வர ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம், அதுக்கு அவர் ஆட் பண்ண வேல்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. ஸோ கமல் சார் நம்ம உலக நாயகன் அவர்களுக்கு மறுபடியும் உங்கள் எல்லோரும் முன்னாடி நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்டு இந்த கதை அழகாக வந்து சேரணும் அப்படிங்கும்போது 96 இருக்கிற எல்லா ஒவ்வொரு பொக்கிஷம் ஒவ்வொரு டெக்னீஷியனும் அப்படியே இந்த படத்துக்குள்ளே வந்தது, மகி வந்ததாகட்டும் இல்லை கோவிந்த் வசந்தா வந்ததாகட்டும் எடிட்டர் ஆகட்டும், அவங்க அப்படியே இந்த படம் அந்த இந்த கதையே அவங்கள தேர்ந்தெடுத்துக்கிச்சு. அந்த கதை என்னென்ன தேவையோ அதை ஒவ்வொன்றா செதுக்கிக்கிச்சுனே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரேர் ஃபில்மாகவே நான் அதை பார்க்குறேன். ஸோ இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் 2D அண்ணா கிட்ட கொடுத்துட்டா பிரச்சனையே இருக்காது, இந்த படம் எப்படி வரணுமோ மிஸ் ஆகாமல் கரெக்டாக வந்துடும், கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த வகையில் இந்த கதைக்கு என்னென்ன தேவையோ அத்தனை விஷயங்களும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து முழுசாக வந்திருக்கு இல்லையா அந்த ஒரு வடிவம் இருக்குல்ல, அது ஐ ஃபீல் இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அண்ட் அகைன் நம்மளோட லக்கி ஆங்கர் அஞ்சனாவும் இங்கே வந்துட்டாங்க, அதனால படம் நிச்சயம் வெற்றி பெறணும். ஓகே சார். எஸ் தோ 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 பாருங்க. தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சார். நாங்க வந்து ஒவ்வொரு கிராமத்து கதையிலும் நாங்க ரசிச்சது வந்து நீங்க அந்த எடுத்து பேசுற ஸ்லாங் தான். நீங்க இப்ப சொல்லிட்டீங்க இது ஸ்லாங்லாம் கிடையாது, இதுதான் வந்து நார்மலா சூப்பரான ஒரு தமிழ், அதை வந்து நான் பேசியிருக்கேன்னு. என்ன மாமா சௌக்கியமாவா நாங்கள் கேட்டுட்டோம். தஞ்சையில் இருக்கிற அந்த எப்படி பேசுனீங்கிறது எங்களுக்கு கேட்கணும்ல, ஒரு ரெண்டு டைலாக் அப்படியே எடுத்து விட்டீங்க. எடுத்து சொன்னால் அப்புறம் சென்ஸ் ஆரம்பாங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கிறது வந்து பரவாயில்ல சொல்லுங்க, அதெல்லாம் நம்ம கட் பண்ணி பீ போட்டுக்கலாம். அத்தான் அத்தான படம் ஃபுல்லாக வந்து அருண் சாமி சார் அத்தான் அத்தான் பேசிய கொன்று கொலை எடுத்துட்டேன் நான். அதில் ஒரு சீனில் வந்து சாப்பிட்டுட்டு இருப்போம், அவர் பர்ஸில் நிறைய காசு இருக்கும், இவ்வளோ காசை யாராவது பேக்கில் வைப்பாங்களா, பர்ஸில் தானே வைக்கணும். அவர் வேறு சாப்பிட்ருக்கார், அவர் எழுப்பணும், எப்படி எழுப்புறது, அதான் கொஞ்சம் சூத்தாம்பட்டையை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸில் வச்சு விடணும். அந்த வார்த்தை எனக்கே புதுசாக இருந்துச்சு, இப்படி தான் பேசுவாங்களான்னு, இல்லை எங்கள் ஊரில் இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த யதார்த்தம் இருக்கு இல்லையா, எந்த ஒரு ஸ்க்ரீன் இல்லாமல் ஃபில்டர் இல்லாமல் நம்ம நோ ஃபில்டர்னு போடுவோம்ல ஹேஷ்டேக்கில், அந்த மாதிரி நோ ஃபில்டர் ஜோனில் இருக்க ஒரு கேரக்டர். நம்ம ஊரில் பொதுவாக ரொம்ப நல்லவனாக இருக்கிறவன் பாசமாக இருக்கிறவனை வந்து ஏமாளின்னு சொல்லிடுவோம். ஆனால் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் அவர் கிரியேட் பண்ண கேரக்டர் வந்து மற்றவங்க என்ன சொன்னாலும் தன்னோட இயல்புலேருந்து மாறாமல் இருக்கிற கேரக்டர் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் அந்த கேரக்டர், அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்காரு அவர். ஸோ அதில் அவருக்கு தான் எல்லா பெருமையும். ஃபிட்ஸ் லைக் அ க்ளவ் சார், கார்த்தி சார் அந்த மாதிரி தாங்கிற மாதிரி தான் நாங்கள் பார்த்துருக்கோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம டைரக்டர் சாருக்கு வந்து ஒரு அழகான ஒரு நாஸ்டால்ஜிக் கனெக்ட் வந்து அந்த பாடல்கள் மூலமா கொடுக்கறத 96 வந்து பார்த்தோம் இல்லையா. ஏன்னா அந்த ஒரு பாட்டு பாடின உடனே அப்படியே எல்லா ஃபீலிங்ஸும் கொட்டிட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜா சார் பாடல்கள் வந்து யூஸ் பண்ணி இந்த படத்துலயும் அந்த மாதிரி நாங்க ஏதாவது எதிர்பார்க்கலாமா? ராஜா சார் மியூசிக் இல்லாமல் இவர் கதை எழுத மாட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த படத்துலயும் அந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சிருக்காரு, அது ரொம்ப அழகான ஒரு சிச்சுவேஷன்ல வரும், அதனால நீங்க அதை படத்துல பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து நான் கேட்டேன், ஏங்க இது வந்து அபவ் 35 இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், 20s இருக்கிற பசங்களுக்கு பிடிக்குமா இந்த மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு கதை பிடிக்குமான்னு கேட்டால், இல்லைங்க நான் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சின்ன சின்ன பசங்கள்ட்ட படிக்க ஆரம்பித்தேன், அட பாவிகளா நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துருக்கீங்களா, நான் எந்நேரமும் ஃபோனுக்குள்ளேயே இருக்கும்,
எங்களுக்கு இந்த அவுட்டோர் லைஃபே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சொந்தங்கள் இருக்குன்னு தெரியலன்னு சொன்னாங்க. ஏன்னா எல்லாருமே சிங்கிள் சைல்டு ஆயிடுச்சு. ஸோ அப்போ அத்தை மாமா சித்தப்பாங்கிற அந்த சொந்தங்களும் இல்லாமல் போயிடுது, கசின்ஸுங்கிற விஷயமே இல்லாமல் போயிடுது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் வந்து பண்ண ஒரு தெரப்பி மாதிரி நாங்கள் போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் சார் இந்த படத்தை. அண்ட் சரி, ஏதோ உங்களை ரொம்ப தொல்லை பண்ணுறேன் சொல்லிட்டே இருந்தார் ஒரு படத்தில் இருக்க மாதிரியே தொல்லை பண்ணுறேன். என்ன அப்படி தொல்லை பண்ணீங்க? என்னங்க, நைட் ஷூட்டிங் போயிட்டு வருவோம், நைட் ஷூட்டிங் போயிட்டு வெறும் வயிற்றில் தூங்க முடியுமா? தூங்க முடியாது. காலைல சாப்பிடணும். இவர் தூங்குறேன் பாரு, வர காலைல எழுப்பி வாங்க சார் சாப்பிட போகலான்னு சொல்லி சாப்பிட்டு போய் தூங்க வச்சிருவேன். அதுப்பா கரெக்டாக ஒரு மணிக்கு எனக்கு பஸ் வரும், அவர் தூங்கிட்டு இருப்பாரு, திரும்ப ஒரு மணிக்கு கிளப்பி வாங்க லஞ்சு கம்பெனி கொடுங்கன்னு கூட்டிட்டு போவேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தொலைகள் தான். ஒரு மணிக்கு ஒரு மனுஷனை தூக்கத்துலேருந்து எழுப்பிட்டு சாப்பிட்றதுக்கு அது அப்படின்ற இல்லைங்க. இந்த படத்தில் அட்வான்டேஜ் என்னன்னா சாங் ஃபைட் இந்த பிரச்சனை எல்லாம் இல்லை. ஸோ டயட்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. காரைக்குடியில் வேற தங்கியிருக்கோம், சாப்பாட்டுக்கு சொல்ல வேணுமா? அதனால ரெண்டு பேருமே ஃபுடீஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். மகி சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, திண்டுக்கல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போனார், பேர் சொல்லலாம் இல்லை சார், பொன்ராம். காலையில 8 மணிக்கு பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா? காலையில 8 மணிக்கு பிரியாணி, அதாவது தம் திறந்த உடனே சார் கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்தாரு. நன்றி சார், நல்லா சாப்பிட்டுருக்கீங்க. நாங்க சந்தோஷமா வேலை செய்தா மக்கள் சந்தோஷமா படம் பார்க்க முடியும். அதனால நாங்க ரொம்ப ஹாப்பியாவே இருந்திருக்கோம். ஆனா நீங்க பிரியாணி சாப்பிடுற அழக நாங்க தான் அவ்வளவு பார்த்து ரசிச்சிருக்கோமே சார். அது 8 மணிக்கு பார்த்தா நல்லாதான் இருக்கும். சரி ஓகே, ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க மேல இருக்கீங்க அவர் கீழ இருக்காரு, இப்படி மாத்தி மாத்தி இருக்கும்போது நான் மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்ணுவேன். இருந்தாலும் அவர் பக்கம் நியாயம்னு ஒண்ணு இருக்கும்ல, அதை கூப்பிட்டு தானே கேக்குறோம் சார். வாங்க சார், நீங்க மேல வாங்க சார் ப்ளீஸ். என்ன அழகா இருக்கு இதை பார்க்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. இங்க இருந்து பாக்க கீழே நிறைய ஆக்சன்லயே சொல்லிட்டு இருந்தாங்க சார், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்க போல இருக்கு சார். இல்ல சார், என்ன எனக்கு ஒரு கடைசியில பேசுறாரு, என்னமோ சொல்லிட்டு போயிடலாம், அதுக்காக நான் வந்து அதனாலதான் உங்களை வந்து நான் பாருங்க வேலை கூப்பிட்டேன், கடைசியா அப்படி முடிக்க விட மாட்டோம், உங்களை தரப்ப சொல்லிடணும் அப்படின்னு வந்து அவர் சொல்றதே பெட்டர் நினைக்கிறேன் நான். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? பட் இட் இஸ் சோ குட் டு சீ போத் ஆஃப் யூ ஆன் ஸ்க்ரீன். அது ஒரு மாதிரி ஒரு கலாட்டாவோ ஒரு மாதிரி அழகா இந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் ரொம்ப ஓவர் யூஸ் ஆயிடுச்சு சார். அது எப்படி சொல்றேன்னு தெரியல, ஒரு அன்யோன்யமா, ஒரு அன்பா, ஒரு பாசப்பிணைப்போ, ஒரு அந்த மாதிரி ஒரு குடும்பத்து கதையில பார்க்கும் போது அவ்வளோ அழகா இருக்கு. இட் வாஸ் பிரில்லியன்ட் டு வாட்ச் யூ ஆன் ஸ்க்ரீன். அண்ட் ஐ எம் ஷுர் இது ஒரு பெரிய திருவிழாவா எங்க எல்லாருக்குமே வந்து இருக்க போகுது.